ஓகே பித்தகரன் சார், இப்போ ஆக்சுவலா வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. என்ன புள்ளி விவரம்னா, நம்ம நாட்டில் வந்து அதிக பிச்சைக்காரர்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பா ஹைதராபாத்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து மாதம் வருமானம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 to 20,000 வரைக்கும் இருக்கு. அப்படின்னா சம்பாதிக்கிறாங்க, ஓகே. பட் ஆனா அதிக பிச்சைக்காரர்கள் இருக்கும் நாடாக கருதப்படுது. இது வந்து ஒரு நம்ம இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவு தானே, எவரும் இல்லைல்ல. எப்படி சொல்றீங்க? பின்ன பாருங்க, ஏதாவது பிச்சைக்காரர் இருக்க நாடுப்பா, பிச்சைக்காரர் இருக்க சொல்லும் போதே ஒரு ஒரு இரிட்டேட்டிங். இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு வலிமையான நாடு இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடு அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே நாங்க தான், தெரியுமா? அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா? உங்களால தான் இந்தியா வந்து வல்லரசுன்னு சொல்றாங்களா? எப்படி? பொருளாதார அடிப்படையில பாத்தீங்கன்னா கூட நாங்க தான் வந்து அதுக்கு முக்கிய காரணமா இருக்கோம். எப்படி புரியல எனக்கு? பொருளாதார பாத்தீங்கன்னா ஒரு 25 பைசா 50 பைசா அதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம்னு ஒரு தடை விதிச்சு. எங்க சங்கத்துல சொல்லிட்டு அது மாதிரி வாங்காதீங்க, உயிரே போனாலும் வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அது நாங்கெல்லாம் வந்து கட்டுக்கோப்போட சொல்றதை கேட்போம் எங்க சங்கத்துல. உங்க மாதிரிலாம் கிடையாது, இங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க எதிர்கட்சி அப்படி இப்படிலாம் கிடையாது எங்கத்துல. அப்போ நாங்க வாங்காம நிறுத்தின உடனே இந்தியாவே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்ப நாலாயிரத்தான் வாங்க மாட்டாங்க, இவங்களே வாங்காதப்ப இதை எப்படி யூஸ் பண்றது? உடனே அது ஒழிச்சுட்டாங்க. ஓ, இப்ப நீங்க 4,50 பைசா வாங்கலன்னு தான் கவர்மெண்டே தடை பண்ணிச்சு. தடை பண்ணிச்சு. அப்புறம் 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு அதே மாதிரி சொன்னோம். ஓ ஆமா, அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டு இருந்தது முன்னாடி, அதையும் தடை பண்ணி முடிச்சாச்சு. இப்ப 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்க வேணாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்காக நாங்க போட்டுட்டு இருக்கோம். அநேகமா இது இந்த வருஷத்துக்குள்ள அது தீர்மானம் நிறைவேற்றப்படும். நீங்க சொல்றதை பார்த்தா இந்த பொருளாதார முன்னேற்றமே உங்களாலதான்றீங்க. பொருளாதாரம் மட்டும் இல்லங்க, நீங்க வந்து ஷேர்ல எதனா போட்டிருக்கீங்களா? இந்தியாவுடைய ஷேர் இன்றைய நேத்து நைட்டு 9:30 ஒரு மார்க்கெட் முடிஞ்சது. அது சென்செட் வந்து 15,000 புள்ளி உயர்ந்திருக்கு. என்ன செட்டு? சென்செட் தெரியாதா? சென்செட் தெரியும் எனக்கு. சென்செட் சேவிங் செட் தெரியும் எனக்கு. இது சென்செட்னா எப்படின்னு தெரியும். நிப்டி வந்து 6,000 குறைஞ்சிருக்கு. நிப்டி நேத்து நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஷேரை வாபஸ் வாங்கிட்டேன், வேணாம் நான் வந்து கொடுத்துறேன். நேத்தே மார்க்கெட் சரிஞ்சு போச்சு. என்னங்க இது? நிப்டி சென்செட்ல தெரியாதா? இல்ல இல்ல, நிப்டி தெரியாது. நம்ம வீட்டுல இருக்கு காப்படி அரைப்படி இருக்கு, அது தெரியும். இது நிப்டினா எப்படின்னு தெரியல. சரி, உங்க பேர்ல ஷேர் எதுனா இருக்கா? இல்ல இல்ல, எங்க வீட்டுல 4-5 ஷேர் இருக்கு, அவ்வளவுதான். என் பேர்ல எதுவும் ஷேர் இல்லங்க. ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதா? ஷேர் மார்க்கெட் நம்ம ஊர்ல இருக்கிற மூர் மார்க்கெட் தெரியும், ஷேர் மார்க்கெட் தெரியலீங்க. சார், மும்பையில ஷேர் மார்க்கெட் விஷயமா இருக்கா? ஷேரா? ஹலோ, ஆ சஞ்சய் சாப். அச்சா, போல சார். 50 க்ரோஸ் பகுத் அச்சா. ஏ அபி நையே பாய், இதர் கா குச் பி நையே. அச்சா, அரே சஞ்சய் பாய், சுப் கரோ பாய், ஹம்கு தியா நா. கல் சுபே 8 பஜே மே தும் ஆவ், மே தியா. பேங்க் மே ட்ரான்ஸாக்ஷன் ஹே. அரே கிட்னா பேங்க்? 10 பேங்க் கா தியா. அச்சா பாய், அச்சா பாய், பாகலே இதர் ஹம்கோ எக் டிவி ப்ரோக்ராம் ஏனா ஆயேகா. அச்சா அச்சா, சுக்ரியா சுக்ரியா. என்ன சார், என்ன லாங்குவேஜ்ல பேசுறீங்க நீங்க? ஹிந்தி? ஹிந்தியும் தெரியாதா உனக்கு? ஹிந்தியாது சார். உங்களுக்கு மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் சார் தெரியும்? தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரியா, குஜராத்தி, ஒடிசி, பஞ்சாபி, இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு. மொத்தம் டோட்டலா எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும்? 78. அப்புறம் ஒரு சில மொழிகள் வந்து படிக்க தெரியாது, வெறும் பேச தெரியும். அந்த மாதிரி ஒரு 67. இதெல்லாம் எங்க போய், எந்த ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டீங்க நீங்க? இதுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? ஊர் ஊரா நம்ம பிச்சை எடுக்கும் போது கத்துக்க வேண்டியதுதான். இதுக்குன்னா கிளாஸ் அது உங்கள மாதிரி ஆளுங்க பண்றது, செலவு பண்ணி படிக்கணும்னு. தொழில் கல்வி மாதிரி நாங்க தொழிலும் செஞ்சுட்டு அப்படியே படிப்போம். இது இல்ல இல்ல, நாங்க நடிக்க வரும்போதே நடிக்கிறதுக்கு படிச்சுட்டு வருவோம், காம்பேரிங் பண்ண வரும்போது காம்பேரிங் படிச்சுட்டு வருவோம். அப்பதான் எடுத்து ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி நீங்க இப்ப கத்துக்கிட்டது அப்படியே அனுபவத்துல கத்துக்கிட்டீங்க. ஆமா. முதன் முறையாக உங்களுடைய வெளிநாட்டு பிச்சை எப்பொழுது ஏற்பட்டது உங்களுடைய வாழ்க்கை? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் கேட்டிருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் ட்ரெயின்ல, பஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, கோயில்ல எல்லாம் பிச்சை எடுத்தாச்சு. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு வித்தியாசம் வேணும், நம்ம வந்து வளர்ந்துருக்கோம்னு தெரியணுன்றதுக்காக ஒரு தடவை ஃப்ளைட்ல போய் ஃப்ளைட்ல போயிருக்கீங்களா நீங்க? ஃப்ளைட்ல போயிருக்கீங்கன்னா ஃப்ளைட்ல தான் பிச்சை எடுத்தேன் நான். ஓ, ஃப்ளைட்லேயே போய் பிச்சை எடுத்து? பிச்சை எடுத்தேன் எல்லாருக்கிட்டையும். பட் பெரிய கலெக்ஷன் இல்லை, ஒரு மன திருப்தி இருந்தது நம்ம ஃப்ளைட்ல பிச்சை எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஓ,
அப்படியே போய் ஒரு சுற்றுப்பயணமாக போய் ஒரு 8-9 கண்ட்ரி போனேன். கடைசியில் மறுபடியும் வரும்போது ஷிப்பில் தான் வந்தேன். ஷிப்லையா? ஷிப்பில் பிச்சு எடுத்துகிட்டு வந்தேன் வரும்போது. அதில் அந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன் இல்லை, ஆனால் வந்து முதல் முறையாக வந்து ஃப்ளைட்லேயும் ஷிப்லேயும் பிச்சு எடுத்தது நான் தான்ட்டு ஒரு பெரிய அவார்டு ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயும் விருது வாங்கியிருக்கேன். அது மாதிரி பல விருதுகள் பல நாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஓ சார், இந்த பிச்சு எடுக்கிறதுல கூட இவ்வளோ பல வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, இதில் ஏதாவது சிக்கல் வந்திருக்கா இல்லை? இது மாதிரி ஃப்ளைட்டில் கப்பலில் பிச்சு எடுக்கும்போது அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் லெட்டர் போட்டு பர்மிஷன்? இல்லை இல்லை, அது வந்து எல்லா நாட்டிலையுமே அந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம உடை பார்த்துட்டு எந்த நாட்டிலுமே கேட்க மாட்டாங்க. பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, இது இருந்தா போதும். சரி சார், இப்படி இருந்தா இந்த மாதிரி பிச்சு எடுக்கிறதுனால பணத்தை தவிர உங்களுக்கு வேற என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? என்ன நீ லூசுத்தனமாவே கேட்கணும் முடிவு பண்ணி கேட்கறியா? இல்ல உங்களுக்கு அறிவு இல்லாமே நீங்க இங்க எப்படி உட்கார வச்சிருக்காங்களா? எப்படி இல்ல என்ன பெனிஃபிட்னு கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் இப்பதான் லைட்டா வருதுன்னு சொன்னாங்க. எனக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் நடந்து போய் பிச்சை எடுக்கிறேன், நடக்கிறவனுக்கு சுகர் வராது தெரியுமா? நல்லா பேசணும், நீங்க வந்து பேசுற தொழில் செய்யறீங்க. ஆனா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வரல, அந்த ஃப்ளோ சரியா வரமாட்டேன். அதுக்கு என்னன்னா, நீங்க என்ன மாதிரி மா தயே சோறு போடுங்கம்மா ஐயா அப்படி ராகம் வருதா? நல்லா இருக்கும். அவ்வளோ சைலண்டா கத்தக்கூடாது, நம்ம கேட்டு 7 வீட்டுக்கு எழுச்சி உக்காந்துக்கணும். மா புரிய மாட்டது உங்களுக்கு சரியா? இந்த அடி வயிற்றுல இருந்து சோறு போடுமா? நல்லா இருக்கு சார். இப்ப கத்துறேன் பாருங்க சார், இப்ப கத்துறேன். இங்க தான் சார், அங்க இருந்து அடி வைத்து வரணும். மா தாயே சோறு போடுங்கம்மா, சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுமா, என் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குமா. என்ன என்ன பிச்சை எடுக்க வச்சு? நானா பிச்சை எடுக்க வரேன்னு சொன்னேன். நான் நல்ல நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வேற. அது என்ன பெனிஃபிட் கேட்டல? இது வருது இந்த சவுண்டு. ஓ, இப்ப இந்த நடக்கிறதால சுகர் கிடையாது. ஓ, தலை குளிக்கலன்னா ஷாம்பு செலவு கிடையாது. குளிக்கிறதே இல்லையா? போ, நீ குளிக்கிறதால சோப்பு செலவு கிடையாது. ஓ, சோறுக்காக பெரிய செலவு கிடையாது. 4 வீட்டுல வாங்கிக்க போறோம். ஓ, அப்புறம் என்ன பெனிஃபிட் வேணும் இதுக்கு மேல? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இருக்க இடம் தேவை கிடையாது. தேவை கிடையாது, எங்க வேணா இருந்துடலாம். என்ன சோறு செய்ய தேவையில்ல, 4 வீட்டுல வாங்கி சாப்பிட போறேன். சாப்பிட ஆனா நீ செய்ய வேண்டிய உடுத்த உடை உந்து தேவையில்ல, எதனா கிழிஞ்சு எடுத்து போடு. எவன் கொடுக்குறானா? வாங்கி லூசா. நீ இதெல்லாம் வாங்கி நீ எத்தனை ட்ரெஸ் வாங்குற சொல்ல? லூசா இருந்தா கூட நீ போட்டலாம் போல இருக்கு. அவ்வளவுதான், நான் ட்ரெஸ் வருஷத்துக்கு 3 வாங்குவேன். அதான் நீ செலவு இதெல்லாம் பண்ற, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாரு. ஓ, வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த கக்கத்துல ஏதோ மூட்டை வச்சிருக்கேன், எடுத்து அப்படி ஓரமாவே இல்ல வெளியே தூக்கி போட? அப்புறம் எதனால கேட்டு சேனல்ல ப்ரோக்ராம் போயிருக்கேன்னு பாத்துருக்கேன். இப்ப மட்டும் நான் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போகும்போது சரி போறது போறமேனு பிளாட்டினா வாங்கிட்டு போயின்னு இருக்கேன். பிளாட்டினாவா? யோ, நாங்கெல்லாம் வீட்டுக்கு போகும்போது பதார்த்தம் வாங்குறதுக்கே யோசிப்போம், நீனே பிளாட்டினான்றா? அது எவ்வளவு ரேட் தெரியுமா? சும்மா தெரியுமா? நீ என்னைய கேக்குற? தெரிஞ்சுதானடா வாங்கிட்டு வரோம். இன்னைக்கு எடுத்த காத்து எக்ஸ்ட்ரா. ஓ, இந்த கோயில்ல ஏதோ திருவிழாவா போய் உக்காந்து ஜாஸ்தி கலெக்ஷன். சரி, அதே தும்போது வீட்டுல வைக்க இடம் கிடையாது, சரி பிளாட்டினாவை வாங்கி போய் போடுவோம்ன்றதுக்காக வாங்கி வந்துருக்க. சரி, நீங்க இந்த ஐடி எல்லாம் ஃபைல் பண்றீங்களா? எல்லாம் மினிஸ்டர் லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. ஓ, அப்ப இதெல்லாம் பண்றது இல்ல? இது பண்ண தேவையில்ல. நான் எந்த வருமானத்தை காமிப்பேன்? கோபி 5 ரூபாய் போட்டார், சுந்தர் 8 ரூபாய் போட்டார், எழுதியா கொடுக்க முடியும்? இல்ல, அதுக்கு பில்லு தான் கொடுக்க முடியுமா? ஏ, லூசுத்தனமாவே கேட்டுக்க. நீ ஒரு தடவை ஒரு வாரம் என் கூட வா. நான் எங்க வந்து சம்பாதிக்கிறேன், எப்படி சம்பாதிக்கிறேன், எப்படி உயர்ந்தேன் அப்படின்னு தெரியும். அதாவது பொறுமை இதுல வந்து எவ்வளவு இருக்கு தெரியுமா? எவ்வளவு பொறுமையா வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா பொறுமை தேவை. அது என்கிட்ட இருக்கு. என்ன பொறுமை? போய் கேட்போம் ஐயா அப்படின்னு உன்ன, ஏ பாப்பா அப்படின்வான். சொல்லுவானே? ஆனா கொஞ்சம் கூட நம்ம தாங்க கூடாது. ஏதாவது போடுங்கயா, சொல்லு. ஏதாவது போடுங்கயா. அதுதான், ஏதாவது போடுங்கயா. ஆமா, அப்ப ஒரு சி அப்படின்னா கூட போக கூடாது. அவங்க கிட்ட காசு வாங்குற வரைக்கும் சொல்லு. ஐயா ஐயா, ஓ இரு இரு இரு,
யாருக்கு சகிப்புத்தன்மை பொறுமைத்தன்மை இல்லைன்ற எங்களுக்கும் பொறுமைத்தன்மை இருக்கு தெரியுமில்ல உங்களுக்கு என்ன அப்படி பொறுமை இருக்கு இந்த இங்க வந்து பாரு தெரியும் ஒவ்வொரு ஷோ பண்றதுக்கும் நாங்க வந்து ஏழு எட்டு கான்செப்டை சொல்லுவோம் முதல் கான்செப்ட் சொல்லும் போதே அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் கேட்பாரு இதுவா இது வேணாம் வேற சொல்லு அப்படின்னு நாங்க அதை விட்டுட்டு வேற சொல்லுவோம் இப்படி நாலு சொன்னதான் யோ இந்த கான்செப்டே சரியில்லை வேற வாங்கிட்டு வாங்க வேற எடுத்துட்டு வாங்க அப்புறம் வேற போன்ல சொல்லுவோம் இது சரிப்பட்டு நேரடியா வந்து சொல்லணும் இப்படி பல டைம் சொல்லிதான் இந்த ஷூட்டிங்க போடுறோம் எங்களுக்கும் பொறுமைத்தன்மை இருக்கு தெரியுமில்ல பொறுமை இருக்கிறதால வருமானம் வருதோ இல்லையோ நான் சொல்ற பொறுமை இருந்தா கண்டிப்பா காசு போட்டு போவோம் நீ பிளைட்ல போயிருக்கியா முதல்ல பிளைட்ல போனது இல்லைங்க சத்தியமா இந்த தடவை நான் கோட்டால கூட்டு போறேன் உனக்கு கோட்டாலாம் இருக்கா பிச்சைக்கார கோட்டான்னு ஒண்ணு இருக்கு நாங்க அடுத்த வாரம் டூர் போறோம் ஹாங்காங் பேங்காங் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அது ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாம் ரிலாக்ஸேஷனுக்காக போறோம் நீ வரதா இருந்தா சொல்லு நீங்க கூட போறீங்களா ரிலாக்ஸேஷனுக்காக நீங்க கூட என்ன நேய அர்த்தம் இல்ல நீங்க பிச்சை எடுக்கதே ஃபுல்லா 24 ஹவர்ஸ் பிச்சை எடுக்கல எப்படி அங்க போய் சும்மா இருப்பீங்க சம்மர் ஹாலிடே வெயில் இங்க தாங்காது ஓ பேங்காங் போனோம் ஆஸ்திரேலியா போனோம் ஆஸ்திரேலியால நல்ல குளிரா இருக்கும் நீங்க இந்த ஊட்டிக்கு போவீங்களா ரொம்ப டர்ட்டியா இருக்கு இடம் சரியில்லை குப்பையா இருக்கு அந்த இடத்துக்கு எல்லாம் போறீங்க இந்த அனிமூனுக்கு போறீங்க பாரு ஐயோ ஊட்டி கொடைக்கானலுக்கா போவீங்க அதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு நல்ல ஆஸ்திரேலியா போங்க நியூசிலாந்து இன்னும் நல்லா இருக்கு இந்த நியூசிலாந்துல பாஸ்போர்ட் எடுக்கணும்ல உங்களுக்கு எடுக்க போகணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தேவையில்லை நாங்க இந்த மாதிரி போனா எங்களை அனுப்பிச்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை அதுல என்ன இன்னொரு பெனிஃபிட்னா போகும்போது பிச்சை எடுத்துட்டு போகலாம் வரும்போது பிச்சை எடுத்துருவாங்க அப்போ ஆண்டு வீட்டில் தான் சுற்றி பார்க்க போறோம் ஆமா கலெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும் மிக பிரபலமான தொழிலதிபர் நம்ம கிட்ட ரொம்ப சூப்பராக பேசிட்டு